ரஜினி கட்சியில் சேர முடிவா? நடிகை குஷ்பு விளக்கம். குஷ்பு தமிழ் பட உலகில் 1990 மற்றும் 2000 முன்னணி கதாநாயகியாக இருந்து, பிறகு 2010 கருணாநிதியை சந்தித்து திமுகவில் சேர்ந்து அரசியலில் ஈடுபட்டார். அந்த கட்சியில் முன்னணி பேச்சாளராக செயல்பட்ட அவர் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு திமுகவுக்கு அடுத்த தலைவர் யார் என்பதில் சர்ச்சை கருத்தை வெளியிட்டு எதிர்ப்புக்கு உள்ளாகி அவரது வீட்டில் கல்வீச்சும் நடந்தது. இதனால் திமுகவை விட்டு விலகி காங்கிரஸில் இணைந்தார். இப்போது அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். சமீபத்தில் காங்கிரஸில் இருக்கும் நக்மாவுக்கும் குஷ்புவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தகவல்கள் பரவின. இந்த நிலையில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்ததும் குஷ்பு அவரது கட்சியில் இணைந்து விடுவார் என்றும், கொள்கை பரப்பு செயலாளர் பதவி குஷ்புவுக்கு வழங்கப்படும் என்றும் பேச்சு அடிபட்டது. ரஜினிகாந்த் நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தில்தான் குஷ்பு அறிமுகமானார். மன்னன், அண்ணாமலை, பாண்டியன் உள்ளிட்ட படங்களிலும் இணைந்து நடித்துள்ளார். ரஜினிகாந்தை அடிக்கடி பாராட்டியும் பேசி வருகிறார். இப்போது ரசிகர் ஒருவர் சமூக வலைதளத்தில், அரசியல் களத்தில் ரஜினிகாந்தோடு நீங்கள் சேரப்போவதாக கூறப்படுவது உண்மையா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த குஷ்பு, நான் காங்கிரஸ் கட்சியில் மன நிறைவோடு இருக்கிறேன் என்று பதில் அளித்து இருக்கிறார்.